நீங்கள் பேலியோ டயட் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா அதுக்கு முன்னால் சில முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். அதாவது எதுக்காக நீங்கள் பேலியோ டயட் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத முதல்ல பாருங்கள். ஏற்கனவே உடலில் இருக்கும் சில உபாதைகள், குறிப்பாக நீரிழிவு அல்லது உடல் எடை பருமன், இதுக்காக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, இல்லை எதுவுமே இல்லை நான் ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு மாறணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, அதுக்கு முன்னால் நீங்கள் சில டெஸ்ட்லாம் கண்டிப்பாக எடுத்துக்கணும். இது ஏன் எடுத்துக்கணும் அப்படின்னா, நம்ம உடலில் என்ன வியாதி இருக்குது, என்ன மாதிரியான கோளாறுகள் இருக்குது அப்படிங்கிறது நமக்கே தெரிஞ்சிருக்காது. நம்ம ஆரோக்கியமாக தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அப்படியே போயிட்டுருப்போம். ஆனால் பேலியோக்கு மாறும்போது ப்ரோட்டீன் அதிகமாக உள்ள உணவு எடுத்துக்கிறோம், கார்போஹைட்ரேட் டோட்டலாக நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணுறோம், ஃபேட் கூடுதலாக எடுத்துக்கிறோம், இப்படிலாம் எடுத்துக்கும்போது நம்ம உடலில் இருக்கும் குறைபாடுகளுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி சில மாற்றங்கள் செய்து எடுக்க வேண்டியது இருக்கும். இல்லைன்னா சைடு எஃபெக்ட்ஸ் கடுமையாக இருக்கும். உங்களுக்கு ஒன்றுமே தெரியாமல் டெஸ்ட் எடுக்காமல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு பேலியோ மேலே தான் நீங்கள் பழிய போடுவீங்க. அதாவது பேலியோ டயட் ஸ்டார்ட் பண்ணி எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிடுவீங்க. கண்டிப்பாக அப்படி ஒரு சிச்சுவேஷன் வரக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் சில டெஸ்ட்லாம் எடுக்க சொல்கிறாங்க. அதில் வந்து முக்கியமாக ஃபஸ்ட்டு வந்து ஒரு 5-6 வகையான டெஸ்ட் இருக்குது. கொலஸ்ட்ரால் டெஸ்ட், கொலஸ்ட்ரால் டெஸ்ட் அப்படின்னு சொன்னாலே அதில் கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்துடும். கொலஸ்ட்ராலுடைய அளவு, ட்ரைக்ளிசரைடு எல்லாமே வந்துடும் அதில். அடுத்தது லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் 2. இதில் வந்து உங்களுடைய லிவர் வந்து ஆரோக்கியமான நிலையில் இருக்கா, இல்லை ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கிறத வந்து இது அனலைஸ் பண்ணி கொடுத்துரும். அப்புறம் 3வது கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட், கிட்னி வந்து எப்படி செயல்பாடு இருக்குது, அதோடைய இது சீரம், கிரியாட்டினைன், யூரிக் ஆசிட் இதெல்லாம் வந்து சொல்லிடுவோம் அதில். அப்புறம் 4வது பார்த்திங்கன்னா டயபெட்டிக் டெஸ்ட். உங்களுக்கு டயபெட்டிஸ் இல்லைன்னா கூட இது நீங்கள் HbA1c-யும் ஆவரேஜ் பிளட் குளுக்கோஸும் பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா உங்களுக்கு வந்து பேலியோ டயட்டுக்கு வரும்போது சில நேரம் உங்களுக்கு நீரிழிவு நோய் ஏற்கனவே இருந்ததுன்னா சடனாக குறைய வேண்டிய சுச்சுவேஷன் வரும்போது மயக்கம் இந்த மாதிரி ட்ரபிள்ஸ் வரும், அதனால் கண்டிப்பாக இதை பார்த்துக்கணும். அப்புறம் உங்களுக்கு தைராய்டு டெஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அடுத்தபடியாக கடைசியாக உங்கள்கிட்ட உடம்புல எவ்வளோ இரும்பு சத்து இருக்குது, அயன் எவ்வளோ இருக்குது, வைட்டமின் டி எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம்னா நம்ம ஒரு ஆரோக்கியமாக ப்ரொசீட் பண்ணலாம். அடிக்கடி இந்த டெஸ்ட் எடுக்க வேணாம். ஒரு டைம் எடுத்துகிட்டு நீங்கள் பேலியோ ஸ்டார்ட் பண்ணால் அதுக்கப்புறம் ஒரு 3 கழித்து திரும்ப அந்த டெஸ்ட்டை ரிப்பீட் பண்ணி உங்களுக்கு எதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு, ஒன்றும் இல்லைன்னா அப்படியே நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணலாம். அதனால் இது வந்து நீங்கள் தெரிஞ்சுருக்கணும். அதே மாதிரி உணவுகள், எந்த மாதிரியான உணவுகள் அப்படிங்கிறது நம்ம சேனல்லையே போட்டுட்ருக்குறோம், நிறைய ரெசிபி கொடுத்துருக்குறோம், இன்னும் நிறைய குழுக்க இருக்கிறோம். இப்போ வந்து என்ன சாப்பிட்லாம், என்ன சாப்பிட வேண்டாம் அப்படிங்கிறத தெரிஞ்சிட்டாக்கா போதும், நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். சில பேர் பேல்யூ அப்படின்னா உடம்பு வெயிட் குறையிறது மட்டும்தானே அப்படின்ட்டு ஓட்ஸ் சாப்பிட்லாமா, அல்லது வந்து இந்த மாதிரி சில சோயா இந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிட்லாமான்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. டோட்டலாக நம்ம வந்து தானியத்தை கட் பண்ணணும். அதே மாதிரி வெளியே கிடைக்கிற இந்த பேக்கரி ஐட்டம்ஸ், கோக், பெப்சி இதெல்லாம் வந்து நம்ம டோட்டலாக அவாய்ட் பண்ணணும். இதில் என்ன சாப்பிடக்கூடாது அப்படின்னா, காய்கறிகளில் சாப்பிடக்கூடாது என்னென்னா, நிலத்துக்கடியில் விளையக்கூடியது, உதாரணமாக மரவள்ளிக்கிழங்கு, சக்கரவள்ளிக்கிழங்கு, உருளைக்கிழங்கு இதெல்லாம் வந்து சாப்பிடக்கூடாது. இஞ்சி நம்ம சேர்த்துக்கலாம். அதே மாதிரி இதில் வந்து பீன்ஸு, அதாவது அவரைக்காய் வகை கம்ப்ளீட்டாக வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். பீன்ஸு, சென்னா, சுண்டல், பருப்பு இந்த மாதிரி எல்லாமே அவாய்ட் பண்ணணும். அப்புறம் தட்டைப்பயிறு, மொச்சக்கொட்டை இதெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி நிலக்கடலையும் அவாய்ட் பண்ணிடணும். சோயா வந்து எந்த வகையில் இருந்தாலும் ஆகாது. பனங்கிழங்கு, பலாக்காய், வாழைக்காய் இதெல்லாம் வந்து சாப்பிடக்கூடாது. ஏன்னா அதில் வாழைக்காய், பலாக்காய்லாம் திரும்ப வந்து ஃப்ரூட்ஸாக மாறக்கூடியது, அதில் வந்து சக்கரை கண்டென்ட் இருக்குது. நம்ம டோட்டலாக எடுக்கக்கூடிய உணவுகளில் வந்து கார்போஹைட்ரேட் கம்மியாக இருக்கணும். அப்போ தான் வந்து உடம்புல சக்கரை வந்து லோவாக இருக்கும். அப்போ கார்போஹைட்ரேட் கம்மியாக இருக்கும்போது உங்களுக்கு, அதாவது நம்மளுக்கு தேவையான எனர்ஜி வந்து அது சர்க்கரையிலேருந்து எடுக்காமல் அது வந்து ஃபேட்லேருந்து எடுத்து எரிக்கும். அப்படி எரிக்கும் போது உடல் பருமன் உள்ளவர்களுக்கு அங்கங்கே ஃபேட் ஸ்டோர் ஆகிருக்கும், அந்த ஃபேட்டையும் சேர்த்து எடுத்து எரிச்சிக்கும். அதாவது பார்த்திங்கன்னா வயிற்றில் ஃபேட் வந்து அதிகமாக இருக்கும், சிலருக்கு தொப்பை இருக்கும், அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஃபேட்டையும் எடுத்து அது எரிச்சிரும். ஆனால் சாப்பிடக்கூடியது வந்து எல்லா காய்கறியும், இதை தவிர்த்து எல்லா காய்கறியும் சாப்பிட்லாம். வாழைத்தண்டு, வெண்டைக்காய், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இது எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். ஆலிவு, செல்லரி, வெள்ளரி இதெல்லாம் சேர்த்துக்கலாம். பூசணி, காளான் சாப்பிட்லாம், பனீர் சாப்பிட்லாம். அதே மாதிரி இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, மஞ்சள் சாப்பிட்லாம். ஃப்ரூட்ஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா அவகேடோ மட்டும் சாப்பிட்லாம், பெரிய நெல்லிக்காய் சாப்பிட்லாம், கொய்யாக்காயில் வந்து காய் கொய்யாக்காய் வந்து சாப்பிட்லாம், அது ஒன்று தான் சாப்பிட்லாம். இதெல்லாம் ஸ்நாக்ஸ் மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மசாலா பொடிகள்லாம் சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி மிளகாய்த்தூள், மல்லித்தூள் இதெல்லாம் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். உணவு சமைக்க தேவையானதை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழை, கீரை வகைகள் இதெல்லாம் வந்து நம்ம சாப்பிட்லாம். இதில் வந்து சைவம் அப்படின்னாக்கா அது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும், அசைவம் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும், எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அட்லீஸ்ட் நீங்கள் முட்டையாவது சேர்த்துட்டிங்கனாக்கா உங்களுக்கு பேலியோ வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டயட் சார்ட் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, என்ன மாதிரியான உங்களோட உடல் கோளாறு தகுந்த மாதிரி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து. சிலருக்கு ஏன் வெயிட் குறையறதில்லை இதெல்லாம் வந்து நீ ஃபியூச்சர் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.